வயல்ல பாசி அதிகமா புதுச்சு அப்படின்னா அதிகப்படியான சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கும். அதிகப்படியான சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கிறப்ப பயிர் நல்லா வளரும், நல்லா மகசூல் கொடுக்கும். இது மூலமா நமக்கு லாபம் அதிகரிக்கும். நிஜமாவே இது உண்மையா இல்ல உருட்டா, இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு வாரம் முன்னாடி ஒரு 20 ஏக்கர் இடத்துல பயிர் ஒழுங்கா வளரல அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு விவசாயி நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு போயிருந்தோம். ஸோ அதில் ஒரு 14 ஏக்கரில் பாசி வந்து ரொம்ப அதிகமாக படர்ந்துருந்துச்சு. அதில் ஒரு 6 ஏக்கர் ரொம்ப அதிகப்படியான பாசியால் பயிர் வளரவே இல்லாமல் சில இடத்துல அழுக ஆரம்பிச்சிருக்கு. சரி சார், இதை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு கேட்டப்ப, பாசி இருந்துச்சு அப்படின்னா நல்லது தான் அப்படின்னு ஊர்க்காரங்க சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, நிஜமாவே இந்த பாசி இருக்கிறது பயிருக்கு நல்லதா இல்லை கெட்டதா? முதல்ல நல்லது எல்லாத்தையும் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா கெட்டதுக்கு போவோம். முதல்ல பாசியால் வரக்கூடிய நல்லது நம்பர் 1, சத்துக்களின் மறுசுழற்சி. அதாவது இந்த பாசி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு உயிருள்ள ஜீவராசி தான். இதுவும் நெல் மாதிரி கடலை மாதிரி ஒரு உயிருள்ள தாவரம் தான். இந்த தாவரம் இந்த பாசி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பயிருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா சத்துக்கள், அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சு தனக்குள்ளே வச்சுக்கும். இந்த பாசி சாகிறப்ப இது மண்ணில் மக்கிறப்ப அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். இது மூலமாக பயிருக்கு சத்து அப்படிங்கிறது ஒரே மொத்தமாக போய் கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக பயிருக்கு கிடைக்கும். இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஒரு மாதிரி மணர் பாங்காக இருக்கிற இடம், மணலான இடத்துலலாம் நம்ம பயிர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாசி பூக்கிறது நல்லது தான். நல்லது நம்பர் 2, ஆக்சிஜனோட உற்பத்தி. இந்த பாசி அப்படிங்கிறது உயிருள்ள ஜீவராசி, இதுவும் தாவரம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, பகல் நேரத்தில் மட்டும் ஒளிச்சேர்க்கை செய்யும் தாவரங்கள் மாதிரியே. ஸோ ஒளிச்சேர்க்கை செய்கிறப்ப ஆக்சிஜனை வெளியே விடும். ஸோ இதனால் தண்ணிக்குள்ளே ஆக்சிஜனோட அளவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஏரோபிக் பாக்டீரியா, அதாவது காற்று மூலமாக உயிர் வாழ்கிற பாக்டீரியங்கள் மண்ணில் வளர்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை இந்த பாசி உருவாக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக பாசி பூக்குறது அப்படிங்கிறது நல்லது தான். சரி, நல்லது முடிஞ்சிருச்சு, கெட்டதுக்கு போகும். கெட்டது நம்பர் 1, ஆக்சிஜனோட பற்றாக்குறை. இந்த பாசி ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுதுன்னு இப்போ தான் சொன்னேன், ஆனால் அது பாதி நல்லது பாதி கெட்டது. அதாவது பாசி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த பாசி உற்பத்தி பண்ணுற ஆக்சிஜனால் பயிருக்கு நல்லது தான். இதுவே இந்த பாசி அந்த வயல் முழுக்க படர்றப்ப நைட் நேரத்தில் இந்த பாசி அப்படிங்கிறது சுவாசிக்க ஆரம்பிக்கும். சுவாசிக்கிறது மீன்ஸ் பகலில் ஒளிச்சேர்க்கை செஞ்சு ஆக்சிஜனை வெளியில் விடும். ஸோ அதனால் பயிருக்கு நல்லது. அதுவே நைட் நேரத்தில் இது சுவாசிக்க ஆரம்பிக்கும், நம்மளை மாதிரி ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். ஸோ இதனால் தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தண்ணி மேலே அப்படியே ஒரு போர்வை போத்தின மாதிரி படர்றதுனால சாதாரணமாக கிடைக்கிற ஆக்சிஜன் கூட பயிருக்குள்ளே கிடைக்காம போக ஆரம்பிக்கும். இதனால் பயிருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பயிரில் நடக்க வேண்டிய செயல்பாடுகள் எல்லாமே தடைபடும். இதனாலையும் பயிர் வளராமல் போகும். அது மட்டும் இல்லாமல் கீழே வேர் அழுகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போது நம்ம சேனலில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, கீழே வந்து ஆக்சிஜன் போகிறதுக்கு கொஞ்சம் கூட சப்ளை இல்லை. ஃபுல்லாகவே பாசி இந்த வயல் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் இப்போ இந்த இடத்துல வளர்ந்த நாற்று ஏதாவது பிடுங்கி பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து நாற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஸ்டார்ட் ஆகிட்டு வருது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததவளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க, அதே 47 குழியே உட்காந்துருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெட்டது நம்பர் 2, பயிருக்கு தான் ஒர்த்த போட்டுட்ருக்கீங்க. அதாவது யூரியா, டிஏபி, சூப்பர் பாஸ்பேட்டு இந்த மாதிரி கெமிக்கல் உரங்கள் எல்லாமே பயிருக்காக மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே களை மாதிரியே எனக்கும் வேணும் அப்படின்னு இந்த பாசி உரிய ஆரம்பிக்குது. இது மணற்பாங்கான இருக்கிற இடத்துல நல்லது அப்படின்னு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் சொன்னேன். ஆனால் எல்லா சத்துக்களையுமே இது உரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன உரத்தை கொடுத்தாலும் இந்த பாசியே எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சுக்கோ. இந்த பிரச்சனையால் பயிருக்கு சேர வேண்டிய மணிச்சத்துக்களோ தலைச்சத்துக்களோ ஒழுங்காக கிடைக்காது. இதனால் பயிர் வளராமல் போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. கெட்டது நம்பர் 3, சூரிய ஒளிக்கு தட்டுப்பாடு. இப்போ வயலில் தண்ணி இருக்கிறப்ப அந்த தண்ணிக்கு கீழேயும் நெல்லோட தண்டு அப்படிங்கிறது மூழ்கி இருக்கும். அந்த தண்டும் ஒளிச்சேர்க்கை செய்யும். அந்த ஒளிச்சேர்க்கை செய்கிறதுக்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது
ரொம்ப 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 அவசியமான ஒன்று. ஸோ இந்த இடத்துல பாசி ஃபுல்லாக படர்ந்துச்சு அப்படின்னா சூரிய ஒளி அப்படிங்கிறது அந்த பாசியை தாண்டி கீழே போகாது. இதனால் அந்த கீழே உள்ள தண்டு பகுதி அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்க செய்ய முடியாது. இதனாலையும் நமக்கு மகசூல் குறைய ஆரம்பிக்கும். கெட்டது நம்பர் 4, இடத்துக்கு பற்றாக்குறை. நெல்லில் நீங்கள் என்ன தான் இடைவெளி விட்டுருந்தாலும் அந்த இடைவெளி ஃபுல்லாத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளோ பிடிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இடங்கள் எல்லாத்தையுமே தனக்கு தனக்குன்னு பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். இது மூலமாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பயிர் வேர் வளர வேண்டிய இடம் எல்லாமே இந்த பாசி எடுத்துக்கிறதுனால பயிரில் வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படின்னா பயிரில் தூர் கட்டுறது அப்படிங்கிற ப்ராசஸ்ஸே நடக்காது. பயிர் ஒழுங்காக தூர் கட்டலை அப்படின்னா அப்சல்யூட்டாக மகசூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடி வாங்கும். கெட்டது நம்பர் 5, நோய்களுக்கும் பூச்சிகளுக்கும் வாழ்வாதாரமாக இந்த பாசி அமைகிறது. இந்த பாசியை சாப்பிட்டு உயிர் வாழ்கிற பூச்சிகளும் இருக்குது. நோய் கிருமிகளுக்கும், அதாவது இந்த பயிரை அழுக வைக்கிற நோய் கிருமிகளுக்கும் சில வகையான பூச்சிகளுக்கும் இந்த பாசி அப்படிங்கிறது அடைக்கலம் கொடுக்குது. இதனால் பயிரோட வேர் அப்படிங்கிறது அழுக ஆரம்பிக்குது. பயிர் வேர் அழுகுனுச்சு அப்படின்னா பயிர் சுத்தமாக வளரவே வளராது. சரி, இந்த பாசி வளர்றதுக்கு என்னதான் காரணம்? மண் பரிசோதனையே பண்ணாமல் உரங்களை அள்ளி அள்ளி கொட்டுறது, முக்கியமாக டிஏபி, சூப்பர் பாஸ்பேட்டு, யூரியா, இந்த மாதிரி நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் அள்ளித்தரக்கூடிய எல்லா உரங்களையும் நம்ம அளவுக்கு அதிகமாக மண்ணில் போடுறப்ப அந்த உரங்களை சாப்பிட்டே இந்த பாசி அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. ரெண்டாவது காரணம், தண்ணி அப்படிங்கிறது வயலில் எப்போவுமே தேங்கி கிடக்கிறது. இப்போ வெயில் காலத்துக்கு நம்ம வந்து தண்ணியை வடித்தோம் அப்படின்னா பயிர் காஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுனால தண்ணியை நம்ம வயல்லே போட்டு வச்சிடறோம். ஸோ அப்படி போட்டு வைக்கிறப்ப தண்ணி தேங்கி நிற்கிறப்ப அந்த பாசி வளர்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை அங்கே நிலவ ஆரம்பிக்குது. காரணம் 3, இப்போ நம்ம நிலத்தில் வந்து குப்பை அள்ளி போடுறோம். நல்ல மக்கின குப்பையில் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒழுங்காக மக்காத குப்பை, அதாவது சாணம், பச்சை சாணம், அதுக்கப்புறம் அந்த செத்த பாசியை வயலில் கிடக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி காரணங்களாலையும் பாசி திரும்ப திரும்ப வயலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒழுங்காக மக்காத உரத்தையோ இல்லை பாசியோ, அந்த செத்த பாசியோ கடந்துச்சு அப்படின்னா ஒன்று கையால் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் குப்பை போடுறப்ப மேக்ஸிமம் நல்லா மக்கின குப்பையை வயலில் போடுங்க. சரி, இந்த பாசியை கட்டுப்படுத்த என்னதான் வழி? இப்போது இது வந்து யமுனா அப்படின்னு ஒரு பிரைவேட் நெல் ரகம். இப்போ இந்த வயல் ஃபுல்லாகவே 2 வருஷம் தரிசாக இருந்த இடம், அந்த இடத்துல ஃபுல்லாகவே பாசி படர்ந்துருக்கு. ஸோ இப்போ அந்த பாசி படர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம நிறையா மெத்தட்ஸை சொல்லியிருக்கோம் அந்த பயிரை ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் என்னென்ன மெடிசனை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 1 ஏக்கருக்கு 5 கிலோ பொட்டாஷ் கூட, 1/2 கிலோலேருந்து 1 கிலோ காப்பர் சல்ஃபேட்டு, 1/10 கிலோ மணல், எல்லாத்தையுமே கலந்து ஒன்றா வயலில் தண்ணி இருக்கிறப்ப வீசணும். வயலில் வீசிட்டு 1 நாள் தண்ணியை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக தண்ணியை வடிச்சிடணும். அந்த இடம் காயிற வரைக்கும் விட்டுறணும். பாசியும் சேர்ந்து காயணும். பாசி காஞ்சதுக்கு அப்புறமா பயிரில் நல்லா இடைவெளி விட்டு நட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு கோணவிடர் போட்டு நல்லா உருட்டி அந்த பாசியை வந்து மண்ணோட மண்ணை மடக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை விடுங்க. இதில் நான் சொல்லியிருக்கேன், பொட்டாஷ் போடுங்க, காப்பர் சல்ஃபேட் போடுங்க அப்படின்னு. இதில் பொட்டாஷுக்கும் காப்பர் சல்ஃபேட்டுக்கும் என்ன பங்கு இருக்குது இந்த பாசியை அழிக்கிறதுக்கு? முதல்ல பொட்டாஷுக்கு பார்ப்போம். பொட்டாஷ் அப்படிங்கிறது பாசியை அழிக்கிறது கிடையாது. என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணில் சத்துக்களை பேலன்ஸ் பண்ணுது. அதாவது நம்ம மண்ணில் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப பொட்டாசியத்தோட அளவு குறையலாம். ஸோ அதனால் அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல பொட்டாசியம் கொடுக்க சொல்லணும். அதுக்காக நீங்கள் பொட்டாசியம் அள்ளி கொட்டினாலும் அதுவும் ஒரு சைட் எஃபெக்டை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, காஃபர் சல்ஃபேட் இந்த பாசியை எப்படி கொள்ளுது? இந்த காஃபர் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒரு வகையான அல்கி சைடு தான். அல்கி சைடு அப்படின்னா பாசான கொல்லி அப்படின்னு கூட சொல்லலாம். காப்பர் சல்ஃபேட்டை நீங்கள் மண்ணில் போட்டிங்க அப்படின்னா இது பாசி மேலே படரும். இந்த காப்பரோட அயனிகள் வந்து இந்த பாசியில் இருக்கிற செல்லில் உள்ள மெம்பரைன்ஸை அழிக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்லில் நொதிகள் உருவாகிறத தடுக்குது. பாசியோட செல்லில் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது தடப்படுது. ஸோ இது பாசியில் உள்ள எல்லா செல்களையும் அழிக்கிறப்ப பாசி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சாக ஆரம்பிக்குது. அது மூலமாக பாசி வயலில் கிளியர் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியை எப்போவுமே வயலில் போட்டு வைக்காதீங்க. காய விடுங்க, தண்ணி கொடுங்க, காய விடுங்க, தண்ணி கொடுங்க, இந்த மாதிரியே கொடுங்க. இந்த தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறலாம் தான். ஆனால் மேக்ஸிமம் இடத்துல காயை விட்டு தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது சூட்டபுள் ஆகும். ஸோ காயை விட்டு தண்ணி கொடுக்கறது பாசியோட வளர்ச்சியையும் குறைக்கும். தண்ணி மொத்தத்தையும் குறைக்கிறப்ப சூரிய ஒளியால் அந்த பாசி அப்படிங்கிறது வெயிலில் காஞ்சி போயும் செத்து போகும். ஸோ இப்படி தான் நம்ம பாசியை கிளியர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் பாசியை கையால் ரிமூவ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் கோணம் விடரை போட்டு இடத்துல உருட்டுறப்ப அந்த பாசி மண்ணோட மண்ணாக உள்ளே போய் ஒட்டிக்கும். இது மூலமாக பாசி சாகுறப்ப சத்துக்கள் அப்படிங்கிறது பயிருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பாசி சாகுறப்ப பயிருக்கு நல்லது, ஆனால் பாசி உயிரோடு இருக்கிறப்ப நல்லதை விட கெட்டது தான் அதிகம். ஸோ அந்த பாசியால் பாதிக்கப்பட்ட நெல்லை வந்து எப்படி திரும்ப மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ முதல்ல அந்த பாசி பாதிக்கப்பட்ட இடங்களில் பூஞ்சானங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பயிரோட வேர் அப்படிங்கிறது அழுகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணிட்டு தான் நம்ம மற்ற சத்துக்களுக்கு மற்ற உரங்களை கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல ஷீல்டு 1/2 லிட்டர், சப்டிலஸ் ப்ளஸ் 1/2 லிட்டர், ஏக்கருக்கு 1/2 லிட்டர் ரெண்டுத்தையுமே ஒரு டேங்குக்கு 50-50 மில்லி போட்டு வயலில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது மூலமாக வயலில் ஏதாவது பூஞ்சானங்கள் இருக்குது, கெட்டது செய்கிற பூஞ்சானங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல அது சாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே பூஞ்சான கொல்லிகள் அதோட வேரை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கும். இது மூலமாக வேர் அழுகி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். கெமிக்கல் உரங்கள் போடுறத டோட்டலாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இயற்கை இடுபொருட்களை கொஞ்சம் போடுங்க. ஏன்னா நீங்கள் கெமிக்கல் உரங்களை திரும்ப போட்டிங்க அப்படின்னா திரும்ப பாசி வளர்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல பயோ அசோட் ஏக்கருக்கு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர், பாஸ்போ பவர் ஏக்கருக்கு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர். இந்த பயோ அசோட் என்ன பண்ணும் அப்படின்னா இது அசோஸ்பைரிலந்தான் காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து பயிருக்கு கொடுக்கும். இது மூலமாக பயிருக்கு தேவையான நைட்ரஜன் இயற்கை வழியிலேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் பாஸ்போ பவர், இது மண்ணில் இயற்கையாகவே பாஸ்பரஸ் சத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கரைச்சி பயிருக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பயிருக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்துக்களை கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தெளிப்பு முறையிலையும் கொடுக்கலாம். இப்போ மீனமிலம், பஞ்சகவ்யா இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறப்ப பயிருக்கு தேவையான நைட்ரஜன் அப்படிங்கிறது இயற்கை வழியிலேயே கிடைக்கும். பயிர் ஓரளவுக்கு பச்சை பிடிச்சதுக்கு அப்புறமா பயிருக்கு 1 கிலோ பிளாக் பூஸ்டர், 1/2 லிட்டர் மைக்ரோஃபிக்ஸை மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடும். ஸோ இந்த ரெண்டு உரம் மூலமாக பயிருக்கு தேவையான நுண்ணச்சத்து கிடைக்கும். ஸோ பயிர் பச்சை பிடிச்சி சீக்கிரமாக கிளம்ப ஆரம்பிக்கும். நல்ல பயிர் ஓரளவுக்கு பச்சை பிடிச்சி வந்ததுக்கு அப்புறமா வேம் போடுங்க, அப்போ தான் பயிர் தூர்க்கட்டும். ஸோ எப்படி முதல்ல பயிரை சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த பூஞ்சானங்கள் வேறு அழுகிறத சரி பண்ணணும். அதுக்கப்புறம் பயிருக்கு தேவையான பேரூட்ட சத்துக்களை கொடுக்கணும், அதுவும் இயற்கை வழியில் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா தெளிப்பு முறையாக மேலே தெளிக்கணும். என்னென்ன தெளிக்கணும் அப்படின்னா பயோ அசோட்டு, பாஸ்போ பவர், இதை வந்து நீங்கள் தரவழியாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மீன மீளம் பஞ்சகவியாக மேலே இலை வழியாக கொடுக்கலாம். இதை கொடுத்ததுக்கப்புறம் நுண்டச்சத்துக்களுக்கு பிளாக் பூஸ்டரை தரவழியாகவும் மைக்ரோஃபிக்ஸை இலைவழியாகவும் கொடுக்கணும். நுண்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா வயலில் வேம போடும். கடைசியாக ரூட்ஸ்மேட்டை போடுறதுனால பயிர் தூர்க்கட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் பாசி ஏன் வருது, அந்த பாசியோட நல்லது என்ன கெட்டது என்ன, அதை எப்படி அழிக்கிறது, பாசி போனதுக்கப்புறம் பயிரை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்கள் வயல் இல்லாமல் மற்ற யார் வயலையாவது பாசி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.